ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்லீமாஸ் லைஃப் இன்றைக்கி நம்ம ஒரு லஞ்ச் காம்போதான் பார்க்க போகிறோம் கோயில் புளியோதரையும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு மசாலா வடை அதுவும் கீரை வடையும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சபக்ஷி வடை இந்த கீரை பேர் வந்து சபக்ஷி இந்த கீரையை வச்சு நம்ம வடை செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஆனால் இது வந்து கொத்தமல்லி கிடையாது இந்த கீரையோட மருத்துவ ப பலன்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் இது வந்து நீங்கள் வந்து நார்மலாக வந்து சாப்பிட முடியாது பொரியல் செஞ்செலாம் சாப்பிட முடியாது ரொம்ப இது ரொம்ப வந்து உங்களுக்கு அந்த துவர்ப்பு ஃபீலிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இது வந்து ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் இதை வந்து நம்ம வடை மாதிரி போட்டு செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஈஸியாக பசங்களும் சாப்பிட்ருவாங்க இப்போது இதுக்கு நான் ஒரு கால் கிலோ அளவு கடலப்பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன் ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும் தண்ணி நல்லா வடிகட்டிவிட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வந்து காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகா உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்குங்க இதை வந்து நம்ம நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மைய அரைக்காதீங்க ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இதில் நம்ம வந்து இந்த கீரையை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் இதில் வந்து ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் கட் பண்ணி போட்டுக்கிறேன் வெங்காயம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம வடை மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் மிதமான எண்ணெயில் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் ஃபுல்லாக கீரையாக இருக்கணும் அப்போ வந்து இந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் இன்றைக்கி பொறிக்கிறதுக்கு கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்பவே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ளாட்டாக தட்டி போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து வடை வந்து ரொம்ப கிறிஸ்பியாக வரும் சிம்பிளாக குயிக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் இந்த வடை செஞ்சு ஈவினிங்க்கு கொடுக்கலாம் இது வந்து சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்

இதுக்கு சூப்பரான லஞ்ச் காம்போவாக நம்ம கோயில் புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வடைக்கும் இந்த புளியோதரைக்கும் ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும் இதில் நான் கடலப்பருப்பு காஞ்ச மிளகாய் தனியாக வெந்தயம் இதை மட்டும் போட்டு தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில் காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிக்கோங்க இது செய்யறது ரொம்ப ஈஸி அதுக்கப்புறமா பெருங்காயம் போட்டு கொஞ்சமாக புளியை வந்து கரைச்சி வச்சுக்கோங்க வடிகட்டிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க அப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கொதிவிடுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் உப்பு சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த டைமில் நீங்கள் வெடிச்சு வச்ச சாதத்தை இதில் போட்டு கிளரி நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான டெம்பிள் புளி உங்களுக்கு ரெடி ஆகிடும் முக்கியமான விஷயம் இந்த ரெசிபி நல்லெண்ணெயில் பண்ணுங்கள் அப்போ தான் நான் டேஸ்ட் வியாபாரமாக இருக்கும் இது கூட நீங்கள் இந்த வடை வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லீமாஸ் லைஃப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் டேக் கேர்